வருது வருது. வயர்மணி வயர்மணி அர்ஜெண்டா திருப்பிக்கோ. ஏன் திரும்ப சொல்ற? உன்னி இல்ல போகுது ஆளு வருது ஆளு கண்ண உடுது. கூட்டியா? உன்னி இல்ல அக்கம் பக்கத்து ஆளு காதை விடுது. நீ குரல மொல்ல விடு. என் குரல எப்போதும் ஏழரை கட்ட தான். அதை உரல போட்டு ஊட்டி கண்ணே கண்ணியே. எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? எனக்கும் திருப்பதியா இருக்குது. நம்ம காதல் ரிஜிஸ்டர் காதல். எனக்கும் இங்கிலீஷ் காதலும். எவன் கேக்குறது? மடியில படுப்பேன். என்ன பட்டுக்கோ பட்டுக்கோ தட்டுக்காத நிலைமை சரியில்லை. சோபா சோபா தனியா போயிடுவோம். பாட்டா சோபா இங்க இருக்குது. சோபா இதான் நல்லா இருக்கு. அண்ணுக்கு கஷ்டமா இருக்குது பேச விட்டு. விடுறேன் விடுறேன் விடுறேன். வாழு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். பேச பொருத்தம் எல்லாம் ஓசி. என்ன யாது சின்ன பொம்னாட்டிக்கிட்ட வந்து கலாட்டா பண்ற? யாருமே ஒற்ற பிள்ளை குழந்தாய் வைரபடி என்றும் ஜீவராசி எங்கே உள்ளது? ஜீவராசியா? அது இந்த மனித ராசி பேர் தான். நீ யாரு கூறு? மாடி தேஞ்சு ராணி வளர்த்த பீடம் அகோர பிள்ளாய் வனத்தில் எழுந்தருள் இருக்கும் சுவாமி சரவண பவா சுவாமிகள். யாரது? சரவண பவா சுவாமிகள். சுவாமிமலை சுவாமி இமயமலை செல்வதால் ராசி மலர் பார்த்து சொல்லும்படி என்னை இங்கு அனுப்பி உள்ளார். சுவாமி நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். நான் தான் அவருக்கு கடுதாசி போட்டிருந்தேன். அவர் உங்களை அனுப்பிச்சிருக்காரா? தன்யநாதன் சுவாமி மன்னிக்க வேண்டும். வரவேண்டும் வரவேண்டும். அவர்கள் சுவாமி ரூபா போய் பெரிய அருவாளை எடுத்துக்கிட்டு வாடிக்குடத்தாய். ஒண்ணுமில்ல பத்து எல்லிய சீவி தர்றேன் குடிங்க. நன்று நன்று செத்து வாய் குடத்தாய். சுவாமி நான் காதலிக்கிற பொண்ணுடைய பேரு யா வரிவோ யாவா என்று பேசக்கூடிய அந்த பெற்றோருடைய பெயர் சோபா தானே? ஆமா சுவாமி ஆமா சுவாமி ஆமா சுவாமி. குழந்தாய் அதிகமாய் ஆமா சுவாமி போடாதே. அது ஆபத்து சாமி. உங்க ஞானக்கல்ல ரொம்ப பவர் இருக்கு சாமி. தங்கச்சி ஜாதகத்தையும் கொடுக்கறேன். கொஞ்சம் உபவராயில் பண்ணி கொடுங்களேன். நன்று. முதலில் சோபா சாதகத்தை எடு. சோபா சாதகம் சாதகம் அழகிய முகம் முகத்துக்கல்ல பயகீடு கூட பயகுபவள் மடையனாவார். மடையன் மடையன் மடையன மடையன இங்கதான் கவனிக்கணும். தடி குழந்தாய் பயகுபவள் மடையனாவாள். மடையன் முன்னே இவள் ஆடாவாள் இவள் ஆடாவாள். அவனுக்கு என் தங்கச்சி ஜாதகத்தை கொஞ்சம் ஓவராயில் பண்ணுங்க. அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன். தங்கையில் பேர் என்னவோ சோபா இல்ல ரூபா ரூபா ரூபா. இது வல்லவா சாதகம். அக்கா இல்ல சாமி தங்கச்சி ஜாதகம். ஏதோ 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 ஒரு கிரகம்
அதை எப்படி எப்படி சுத்துது இங்கே பாரு. என்ன சாமி சொல்றீங்க? அங்கே இங்கே சுத்தி சுத்தி வருது. ராகு கேது சேர்ந்து சரியை விரட்டுறா. கிழக்க மேற்கே போய் அவ எங்கே முட்டுறா. என்ன சாமி, ஜாதகத்தை கொண்டு வந்து சினிமா வீட்டுல பாருங்க. அப்பா தடி குழந்தாய், நான் சுவாமியார ஆவதற்கு முன்னாலே சங்கீத டைரக்டரா இருந்தேன் சினிமாவில. சாமியாருக்குள்ள கூட சினிமா பைத்தியம் உள்ளியா? விஷயத்துக்கு வாங்க சாமி. வருவோம். ராகு இருக்கிறாரே, அவள் சம்சாரி. அவள் 10ஆம் தேதி இந்த வீட்டுக்கு வருகிறாள். பக்கபக்கு உஷார். அந்த தேதியில் அமாவாசையில் பிறந்த ஒருவனுக்கு உன் தங்கையை மடமுடித்து வைத்து விடும். பக்கபக்கு அமாவாசையில பிறந்த பையன் எனக்கு தெரிஞ்ச அந்த ராவ் பகதூர் ஒருத்தன் தான். என்ன பெயரு? ராவ் பகதூர். ராவ் பகதூர் முதல் எழுத்து ரா. ராகு பகவான் முதல் எழுத்து ரா. ரா ரா, ஆஹா, கனபுருத்தம் கனபுருத்தம். அந்த உத்தவனுக்கே இந்த ஜாதகிய மடம் முடித்து வை. பெட்ரோலை போட்டு வாய பப்பிளிசாமி. கேடி பயல போய் நல்லவங்கிற, அதை விட பிரியாணி கடை ராஜுக்கே என் தங்கச்சியை கொடுப்பேனே. ஆனா தடி குளத்தாய், அவள் கண்டதை தின்றுவிட்டு கால்ராவில் இறக்க போகிறான். சாமி, உன் தங்கையின் வாழ்க்கையை பாடுபடுத்தாதே. என்னங்க சரவண பவா சுவாமி, நம்ம திருமண சோஷியம் என்னாச்சு? என்னாச்சு? செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி அங்கே வந்து நிற்கிறான். நம்ம பக்கம் எப்பதான் இழுக்கிறதா? ஏன்டா அப்படி இழுத்துக்கிட்டா போச்சு. என்ன இல்ல? ஓஹோ, உங்க அண்ணனையா? அதுக்கு ஒரு வழி இதோ இருக்கு. என்னது? 10ஆம் தேதியில் காலையில் காபியில் இதை கலக்கையில் அவன் குடிக்கையில் பய ஓம் தக் நரம்ப இழுக்குதே. அட வைத்தியரே, சீக்கிரமா நாடிய பாறையா. ஐயோ, எப்பா மனுஷனாயா நீ? இதோட 10ஆம் வீடைய குத்திட்டிய. என் உடம்பு தாங்காது, ஆளை விடு சாமி. ஐயோ ஓடாத. ஐயோ, வர்ற வைத்தியெல்லாம் விரோதம் பண்ணிக்கிட்டு ஓடுறானே. என்ன செய்ய? அட காத்தா, இது கொஞ்சம் ரிலீஃப். மூக்க குடைச்சு விட்டு. மணி சத்தம் கேக்குது. மாமல்ல சாமி யாரு வர்றாரா? வார்த்தை வார்த்தை வார்த்தை. ஓம் தத் சத். அப்பா வைரம் எப்படி இருக்கு? சரீரம் படாத பாடுபடுறா சுவாமி. சீக்கிரம் ஏதாவது சாந்தி செய்யுங்க. ஏன் சாமி கேக்குறீங்க? 7-8 பய எல்போட மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டர்ல போய் லாரியில மோதிக்கிட்ட மாதிரி நரம்பெல்லாம் இழுக்குதே. ஓஹோ, இது கிரகங்களில் வக்கரம் மிக மிக உக்கரம். உன்னுடைய பிடிவாத குணத்தை இத்துடன் விடு. இல்லை என்றால் கிட்டி ரேசனை ஓடக்கூடிய குதிரை சத்தம் போல் உன் உடம்பில் பல பாகங்களில் டகப்கா 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 சத்தம் கேட்க ஆரம்பித்து. என் பிடிவாதத்தை தளர்த்தி விட்டேன். தளர்த்தினாயா? நீ அந்த ராகு பகதூரிய கல்யாணம் பண்ணிக்க. அப்பா நல்ல திப்பதி, இப்பதான் சந்தோஷம். இதோப்பா, இந்த இழுப்புக்கு மாத்து மருந்து கொண்டு வந்திருக்கிறேன். ரெண்டு உனக்குத்தான் இது. அவசரப்படாதே. ஓஹோ, நரம்பு இழுக்குதோ? சரி, இந்த மாத்திரையில் நாலு காப்பியில் கலந்து கொடு, இழுப்பு நின்று விடும். இரு, நான் போய் ராவ்பகதூரை அனுப்பி வைக்கிறேன். உன் தங்கையை கல்யாணம் செய்து வைத்து விட வேண்டும். மறுத்தால் மறுபடியும் நரம்பு இழுக்கும். நான் சென்று வருகிறேன். அப்பா, வாய் கட்டது கை கட்டல. மாப்பிள, ஹலோ மாப்பிள, ஹவ் ஆர் யூ? கங்கராச்சுலேஷன்ஸ். ஐ அம் சிக். சாமியார் என்ன இங்க வர சொல்லிட்டு எங்க வேகமா ஓடுறாரு? ஏன் வர சொன்ன? அது கிடக்கு மாப்பிள, நான் அந்த சோபாவை விட்டுட்டேன். விடு. என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்றேன்? என்ன சீதனம் தருவேன்? நீ கேளுப்பா.
என்ன எனக்கு அஞ்சு வீடு, பத்து ஏக்கர் நிலம், பத்து பவுன்ல நகை, அப்படியே தங்கத்துல ஒரு வாட்சு, தங்கத்துல ஒரு பைலர், தங்கறது ஏர் கண்டிஷன்ல ஒரு வீடு, முடிஞ்சா பிளைமோத்து, முடியலன்னா சவர்ல. ஏது ரொம்ப தூரம் போறாப்புல இருக்க, இந்த பாருங்க கால் காசு எங்க அண்ணா கொடுக்க மாட்டாரு, என்ன கட்டிக்கு சம்மதமா இல்லையா? ஐயோ என்ன ஏன் லவர் ரிவர்ஸ் கீர்ல ஓடுது. அம்மா ஒண்ணும் பேசாதே, என் நோய் தீர்ந்து போச்சு, மறுபடியும் திரும்பி வந்துட போகுது. மாப்பிளே நீ கேட்ட காணிக்கைய கடை வாங்கி கொடுக்கறேன், வாங்க. தாலி கொண்டு வந்திருக்கியா? எவத்திங்க ரெடி? கட்டோ கட்டுன்னு கழுத்துல கட்டு, நீ ஆசீர்வாதம் பண்ணுவோ பண்ணு பண்ணு பண்றேன் பண்றேன். தீர்க்க சுமங்கல்ய பவா ரூபா. அத்தா